மூவி சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் போகிறதே தெரியல, இன்டர்வெல்ல அந்த ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் தான் ஓ இன்டர்வெல் வந்துருச்சானே தெரியறது. ரொம்ப நல்லா இருக்கு. மூவியில் என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து? காமெடி ப்ளஸ் ரஜினியோட ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் பக்கா. வழக்கம் போல் இல்லாமல் புதுசாக எதாவது ட்ரை பண்ணியிருக்காங்க? வழக்கம் போல் இல்லை, புதுசெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணல. அவர் பண்ணுறதே ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பயங்கர துள்ளெல்லாம் நடப்பார், இப்போ நல்லா மெச்சூர்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வயசானது எப்படி பண்ணுவாரோ ஆனால் அதை நல்ல ஸ்டைலாக பண்ணுறாரு. சூப்பராக இருக்கு. சாங்ஸ்ல எப்படி சாங்ஸ்? ஐயோ பிஜிஎம்லாம் சான்ஸே இல்லை. சாங்ஸ் நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம், பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. அனிதோட டைரக்ஷன் டேரக்ஷன் எப்பவும் போல காமெடி அந்த அப்படியே அதோடையே சேர்ந்தாப்புல, கதையோட சேர்ந்தாப்புல சூப்பராக இருக்கு. அந்த ப்ரெசன்ஸ் அந்த இது வீடியோ நம்ம சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சைலண்டாகவே மூவ் பண்ணியிருப்பாரு, ரொம்ப நல்லா ஒர்க் அவுட். ஆக்சுவலாக நான் அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம், ரொம்ப சைலண்டாக வர்ற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அவர் ஒரு லைட்டாக இப்படி பார்க்குறதே ஒரு ஒரு எஃபெக்டிவாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா காமிச்சிருக்காங்க. அவரும் அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு, வில்லனும் சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லனோட மலையாளத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் அவர். இது நம்ம தமிழில் வில்லனாக பண்ண சொல்லுது, அது சூப்பர் ஸ்டார் வில்லனாக. யார் அந்த ஹீரோவா வில்லனா? வில்லன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மலையாளத்தில் பேசுகிறதுனால வேறு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அவரோட மலையாளம் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வில்லனுக்கு ஹீரோக்கு ஈக்குவலாக அவர் வில்லன் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் எப்படிங்க? கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியில் வரப்போ கொஞ்சம் மனசு கஷ்டத்தோடு வெளில வர மாதிரி. அதில் இல்லை, நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். படம் ரொம்ப நல்லா நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆ ஆமாம், கட்டாயம் ஃபேமிலி டான்ஸ் பிடிக்குமா? ஆ கட்டாயம் பிடிக்கும். கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது, அது ஒன்றும் ரொம்ப க்ரூயலாக இல்லை பட் இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மாசாக இருக்குது. மூவியில் எதுவும் சொல்ல வரல பட் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ஷன் மூவி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. புதுசாக வந்து என்னென்னா தலைவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் படத்தோட இப்போ ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. நெல்சனோட காமெடி டார்க் காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க சீரியஸாக பண்ணுற மாதிரி காமெடி பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. சூப்பரா இருக்கு, ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. பீஸ்ட் வந்துட்டு நான் தளபதி ஃபேன், பீஸ்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. பட் ஆனா பீஸ்ட விட இதுல நல்லா பண்ணிருக்காங்க. பீஸ்டும் நல்லா பண்ணிருக்காங்க. சாங் வந்து ரொம்ப சாங்லாம் இல்ல, எல்லாமே பிஜிஎம் தான் நல்லா. சாங் வந்துட்டு கொஞ்சம் அந்த தமன்னாவோட சாங் மட்டும் தான், தமன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா என்ஜாய்மெண்ட்டு. ஃபேமிலியோடே ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்க்கலாம். டார்க் காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு ஆஸ் யூஷுவல், மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. அனிருத்தோட மியூசிக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வந்து பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே டிஸப்பாயின்மெண்ட்டோ லேகோ எதுவுமே வராது, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது அவரோட பார்ட். அவர் ஆஸ் யூஷுவல், அவர் யோகி பாபு எல்லாம் சான்ஸே இல்லை. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக பழசே இருக்கு, அரைச்சதே அரைக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களை ஸ்க்ரீனில் பார்த்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்தது. அது மாதிரி இரிட்டேட்லாம் ஆகல, ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா ஃபன்னாக போச்சு. புதுசாக இருக்கா இல்லை பழைய ஸ்டோரி மாதிரி? இல்லை பழைய ஸ்டோரி மாதிரிலாம் எதுவும் இல்லை, புதுசாக தான் இருக்கு. புதுசுன்னு சொல்ல முடியாது பட் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, அது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா நாங்கள் எதுலேயுமே பார்க்கல, அதில் ப்ரொமோலியோ எதுலேயுமே போடலை. அந்த கெட்டப் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேறு மாதிரி சொதப்பியிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி இருந்துக்கும். இது சூப்பராக இருந்து பக்காவாக இருந்து மேக்கப் வந்து காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நிறைய பேர் இதை பார்க்க சொல்ல பீஸ்டே நல்லா இருந்துச்சுன்றாங்க. அப்படி எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை எல்லாமே. எனக்கு ரஜினி வந்து மாசாக தான் இருந்தார், எந்த இடத்துலையுமே எனக்கு லேக் ஆகலை. ஆ அவங்க வந்து ஆப்போசிட்டாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அவங்களோட ரோலும். அவர் பயங்கரம், அவர் எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. அவர் இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. அவரோட கண்ணு அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட்
சூப்பராக இருந்தது. ஏன்னா நாங்கள் அது எக்ஸ்பெக்டே பண்ணல, எங்களால் கூஸ் பம்ஸ், அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மிஸ் பண்ணிட்டோம், பட் இன்னைக்கு பார்த்தது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செம்ம என்டர்டெயின்மெண்ட், நல்லா சூப்பராக இருக்கு. சென்டிமெண்ட் அப்பா பையன் சென்டிமெண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். படம் நல்லா ஸ்பீடாக போகுது, அல்டிமேட் நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கோலமாவு கோகிலா அந்த ரேஞ்சில் பார்த்த மாதிரி இருந்தது. நெல்சன் சாரோட பேட்டர்ன் இதில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா வந்துருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபெக்ட் ஆகுது, அவருது தெரியுது. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவர் ஒர்க் பண்ணது, ஒவ்வொரு ஷார்ட்டும் ஸோ அவரோட ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் இதில் இந்த ஸ்கிரிப்டை ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கும் போது இதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டண்ட் அதிகமாக இருக்குது. மெயினாக சொன்னால் அந்த விநாயகம் கேரக்டர், வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கெட்சே பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிலிமில் யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ எல்லாமே புதுசாக இறக்கியிருக்காங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாங்ஸு அந்த காவால சாங்ஸ் ஓகே, தலைவர் அழப்புற அந்த சாங் அது சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. கேமரா ஒர்க்கு டிஓபி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் பிளாக் வந்து எதிர்பார்க்கல, பயங்கரமாக இருந்துச்சு. அதை சொல்கிறேனே, இது வந்து கம்ப்ளீட் ஒரு நெல்சனோட ஃபிலிம், அவரோட இது தான். கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல, ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. ஃப்ளாஷ்பேக் அது வந்து 80s பார்த்த ரஜினி சாரை வந்து திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. 70s 80s பார்த்த ரஜினி சாரை திருப்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த பையன் கேரக்டர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னா அந்த பையன் கேரக்டர் அவர் வந்து ஆல்ரெடி இந்த மூவியில் அஸ்வின்ஸில் இல்லை அவருது வந்து இது இவர் அருண் மாதேஸ்வர் ஒரு மூவி பண்ணார்ல, அந்த மூவியில் ஃபஸ்ட் மூவியில் அவர் ஹீரோ ஆட் பண்ணியிருப்பார். இதில் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த அவர் பார்க்கும்போது ஓப்பனிங்லாம் பார்க்கும்போது ஒரு அமைதியாக, கிளைமேக்ஸில் அவர் தான் பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல, சூப்பராக இருந்துச்சு. மோகன்லால் சார் அது மூணு பேர், சிரஞ்சீவி சார், மோகன்லால் சார், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க, அவங்க கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்கள இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்பேஸ் அவ்வளோதான், ஏன்னா கதைக்களம் போகிற ரூட்டில் அது அப்படி தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிடுங்க.